ஹோமகத்தி சாயினமு ஹோமகத்தி சாயினமு ஹோமகத்தி சாயினமு. இந்த ஒடுகின்ற காற்று ஒன்பது வாயில், ஒன்பது வாயில் உள்ள இடத்தில் இந்த மூச்சு காற்று வந்து போகும். அதை பத்தாம் வாசலாகிய புருமத்தை செலுத்தி வைத்தால் அந்த இயக்கம் தனி இயக்கம், அவன் தான் சாக மாட்டான். அவன் வாசி வசப்பட்டது சாக மாட்டான். அக்கவத்தை அறுக்கும், அவத்தையும் அறுக்கும், பாவத்தையும் பொடியாக்கும், எல்லா நன்மையும் உண்டாக்கும். இந்த வாசி வசப்பட்ட மக்கள் அவர் கண்டதுதான் அந்த திருநடனத்தை கண்டிருக்கிறார்கள். இந்த வாய்ப்பு நம்ம பெற வேண்டும். என்ன பெற, எப்படி பெற வேண்டும்? அசன் மாணிக்க வாசனையர், அசன் தாய்மான சாமிகளையும் ராமலிங்க சாமியும் உருகி தியானிக்க வேண்டும். சுப்பிரமணியர் அகத்தியரை பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்தான் நம்ம இருக்கிற குணைக்கெடுகள் தீரும். குணைக்கெடு இருந்தால் நிச்சயம் அந்த இடத்துக்கு போக முடியாது. அப்போ குணைக்கெடு தீர்வுக்கு ஆசானை வாங்குகிறோம். அவங்க குணக்கேடு அற்றவர்கள், உயர்ந்த சாந்தியமே ஒடிவான மக்கள், ஞானிகள். பூஜை செய்கிறோம், பூஜை செய்து ஆசி பெறுறோம். ஆசி பெற தான் இந்த உலகம் அநித்தியமானது. இருக்கும்போதே செய்து கொள்ள வேண்டும். ஒரு இயக்கத்துக்குள் இயக்கம் முக்கியமான செய்தி இது. உடம்பு இயங்குது காரணம் மூச்சுக்காற்று இயங்குது. மூச்சுக்காற்று காரணம் எல்லாம் உள்ள இயற்கை இயங்கிகிட்ருக்கு. எல்லாம் உள்ள இயற்கை இயங்குவதால் மூச்சுக்காற்றை இயங்குது. அந்த இயங்குவதால் உள்ள நாம் இயங்கிகிட்ருக்குறோம். அதை புரிந்து அது ஆசான ஆசியாலே அந்த இயக்கத்துக்குள் இன்னொரு இயக்கத்தை அறிந்து மூச்சுக்காற்றறிந்து மூச்சை செலுத்தி வைக்கிறான். அது அற்புதமான செயல். இது யாருக்கு கிடைக்கும்? திருவடியை தவிர, திருவடியை வணங்குவதை தவிர வேறு கதியே இல்லை. எந்த சாங்கியம் அங்கே செல்லாது, எந்த ஆரவாரமும் இங்கே செல்லாது. இவன் ஒன்றும் அசைக்க முடியாது. நீ இவே காவி கட்டின என்ன, இல்லை பட்டை போட்டா என்ன, மொட்டை அடிச்சா என்ன, ஊர் ஊராக சுற்றுன என்ன, அங்கே செல்லாது. அதுக்கு என்ன வேண்டும்? ஒரே ஒன்று, தயசிந்தை வேண்டும். அந்த தயசிந்தை எப்படி வரும்? தயசிந்தை உள்ள ஆசானை வணங்கினால் வரும்.